சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன டவுட்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக நாங்கள் சிஎஸ்சி ரன் பண்ணுறோங்க சார். ஓகே. இப்போ அடிஷ்னலாக எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபினோவில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது உங்களோட இது வந்தது. ஓகே ஓகே. நாங்கள் எப்படி ஃபினோவை வாங்கணும், அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ நமக்கு கமிஷன் வருது, என்ன எவ்வளோ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணணும், அதை வாங்குறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே 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 சார், எல்லாம் தெளிவாக சார். சார் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபினோ வந்து நீங்கள் சிஎஸ்சிங்கிறது ஒரு சர்வீஸ் பண்ணீங்க இவ்வளோ நாள் இல்லையா? ஆமாங்க சார். ஃபினோ வந்து இப்போ இது சார், இது வந்து ஒரு வங்கி செக்டர். இது வரைக்கும் நீங்க பண்ண சர்வீசஸ்ல இருந்து இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே ஓகே. அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பேங்கிங் செக்டருங்கிறதுனால மக்களுக்கு இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ மற்ற ஐடிஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா வந்து மணி டிரான்ஸ்ஃபர்னு இருக்கும். ஓகே ஓகே. இன்னும் இல்லை, வங்கிகளில் போனீங்கன்னா ரெமிட்டன்ஸ்னு ஆப்ஷன் கொடுக்கணும், கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆ ஆமாங்க ஆமாங்க. அங்கே வந்து மணி டிரான்ஸ்ஃபர்னே உங்களுக்கு இருக்காது, ரெமிட்டன்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபினோங்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வங்கி செக்டருங்கிறதுனால அதில் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ரெமிட்டன்ஸ் தான் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபினோ வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, எக்ஸாம் எழுதாமல் ஒரு ஒரு டிகிரி லெவல் படிக்காமல் இந்த லெவல் இல்லாமையே ஒரு வங்கி முதலாளியாக ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஃபினோ. ஓகே ஓகே. இது 2000 பேருக்கு ஒரு வங்கி கிடைக்கணுங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து லைசன்ஸை வந்து தனி நபர்களுக்கு தருகிறார்கள். ஓகே ஓகே. அதுவே இந்த ஃபினோ லைசன்ஸ், சரிங்களா? ஓகே. 2000 பேருக்கு ஒரு லைசன்ஸ். ஓகேங்க. தனி நபருக்கு தரது தான் வந்து இந்த ஃபினோ வங்கி. இந்த ஃபினோ வங்கியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வந்து சிஎஸ்சியில் கொஞ்சம் அனுபவம் இருக்கும், ஃபிங்கர் இருக்கிறது. ஆமாம் ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் வச்சு பணம் இருக்கிறது. ஓகே ஓகே. அடுத்து அடுத்த ஸ்டெப்பு தான் இது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கறது. ஓகே ஓகே. இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கறதுனா எப்படி சார் அப்படின்னா, 10 நிமிஷத்தில் சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி மெயின் பிரான்ச்சில் இருந்து உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க. ஓகே. அந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் அப்படியே அவங்களுக்கு அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏடிஎம் கார்டையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவங்க கையில் நீங்கள் கொடுத்து அனுப்பிடலாம். ஓகே. இது ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேங்கிங் செக்டர் ஃபுல் ரிலேட்டட் செக்டர்லாம் அதே ஃபீச்சர்ஸ் தான். ஆமாம் ஆமாம். அதான் 2014 வரும்போது பேமெண்ட் பேங்கிங் செக்டராக வந்தது. பேமெண்ட் பேங்கிங்கும் பேங்கிங் தான். ஓகே ஓகே ஓகே. அதில் மாற்றம் கிடையாது. பட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் செக்டர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 வரும்போது பேமெண்ட் பேங்காக இருக்கிறது, பேமெண்ட் பேங்க்கும் வங்கிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லோன் கொடுக்க முடியாது பேமெண்ட் பேங்கால், மற்ற வங்கிகளால் லோன் கொடுக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. 5 வருடம் சர்வீஸ் பண்ண ஒரு நபருக்கு ஓகே ஒரு ஒரு பேமெண்ட் வங்கி வந்து 2014 லைசன்ஸ் நிறைய பேர் வாங்கினாங்க, அதாவது ஏர்டெல் பேமெண்ட் பேங்கு, ஃபினோ பேமெண்ட் பேங்கு, பேடிஎம் பேமெண்ட் பேங்கு, இந்த மாதிரி கம்பெனிஸ் வாங்கினாங்க, ஒரு 5-6 கம்பெனி வாங்கினாங்க. அதில் தொடர்ந்து யார் வந்து சிறப்பாக பணிபுரிகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷெட்யூல்டு வங்கிங்கிற அடுத்த செக்டார் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த அடுத்த செக்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கலாங்கிற அப்ரூவ்டு. ஓகே. இப்போ வந்து நீங்கள் லோன் கொடுக்கலாம், அந்த அப்ரூவ்டு தான் வந்து இப்போ அடுத்த செக்ஷன் நாம் வந்துட்டோம். 2016 5 வருஷம் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. 2021 மார்ச் மாதம் நமக்கு செட்டில்டு வங்கியாக மாற்றப்பட்டு நீங்கள் லோனும் கொடுக்கவில்லை கொடுக்கலாம் என்ற ஒரு முழுமையான வங்கியாக நம்மளை மாற்றிவிட்டார்கள், சரிங்களா? ஓகே. முழுமையான வங்கியாக மாற்றியிருந்தாலும் இந்த வங்கியில் வந்து ஸ்மால் வங்கி, தனிநபர் பெயரில் கொடுக்கக்கூடிய வங்கி என்பதால் இது ஸ்மால் வங்கி, ஃபினோ வங்கியில் வந்து கிராமப்புறத்துக்கு ஏற்ற வங்கிகள் அப்படின்னு தான் நம்ம வந்து எளிமையாக அழைப்போம். இது ஒவ்வொரு பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் ஒவ்வொரு விதமாக செயல்படும். இப்போ சென்னையில் உள்ளவங்களுக்கு வேறு மாதிரி செயல்படுது, ஒன்று தான் அதில் உள்ள ஒரு ஆப்ஷன் மட்டும் சென்னையில் இருக்கிறவங்க ஓலா டாக்ஸி பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓலா டாக்ஸி கலெக்ஷன் கட்டுவாங்க, அதுக்கு மட்டும்தான் சென்னையில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பயன்படுத்துவாங்க, அதுக்கு ஆஃபீஸர்கள்லாம் அதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போது நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் எப்படி சிஎஸ்சி யூஸ் பண்ணுறவங்க எப்படி பயன்படுத்தணும்னா, இப்போ ஆல்ரெடி சிஎஸ்சியில் எடுக்கும்போது ஸ்டேட் பேங்கோட பணம் உங்களால் எவ்வளோ எடுக்க முடியும், 10,000 ரூபாய் எடுக்கணும். ஆமாம் ஆமாம். 10,000 ரூபாயை நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஏபிஎஸ் மூலமாக ஃபிங்கர் வச்சு எடுக்க முடியும் இல்லையா? ஆமாம். ஆனால் அதுக்கு மேலே உங்களால் எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வங்கிகள் வந்து நம்ம தொடர்ந்து வந்து இப்போ ஏபிஎஸ் மூலமாக பணங்களை வந்து வெளியில் தரதுனால ஐடி இப்போ கம்பெனிகள் நிறைய ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பெயினியர் பை ஸ்பைஸ் மணி மாதிரி நிறைய கம்பெனிகள், குட்டி குட்டி கம்பெனிகள் இருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால
அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வங்கிகளோட பணத்தை எல்லாமே மூளை மூளைக்கு ஒரு ஐடியை வாங்கி வச்சுட்டு, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சுட்டு, ஃபிங்கர் டிவைஸ் வச்சுட்டு, நீங்க எடுத்துட்டா நாங்கள் என்ன செய்வது அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சு. ஓகே ஓகே. அதனால என்ன பண்ணிட்டாங்க, லிமிட் பண்ணிட்டாங்க எங்க பணத்தை. முன்னாடி அன்லிமிட்டடா எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த கம்பெனி முதல் முதல்ல வரும்போது பாத்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை ஸ்டேட் பேங்க், நீங்க எவ்வளவு வேணாலும் ஏபிஎஸ்ல எடுத்துக்கலாம்னு விட்டுருந்தாங்க. இது இப்ப போன வருஷத்துக்கு முன்னாடிதான் சிந்திச்சாங்க ஸ்டேட் பேங்க், ஐயோ நம்ம வங்கியில வரவு செலவே குறையுது, சம்திங் வெளியே எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லிட்டு லிமிட்டு கொண்டு வந்தாங்க. ஆதார் மூலமா எடுக்கக்கூடிய பணத்தை நீங்க வந்துட்டு இந்த லிமிட்டுக்கு மேல எடுக்க முடியாது, 10,000 ரூபாய் தான் எங்க வங்கியில இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லிமிட் பண்ணிட்டாங்க. அந்த வங்கி பார்த்து ஒவ்வொரு வங்கியும் என்ன பண்ணாங்க, அந்த லிமிட்டுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து சொல்றாரு, இப்ப ஏடிஎம் கார்டுலயும் கம்மியா தான் எடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 20,000 ரூபாய் தான் ஸ்டேட் பேங்கோட ஏடிஎம் கார்டை வச்சு அதர் ஏடிஎம்ல எடுக்க முடியும். ஆனா ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற கஸ்டமர் நிறைய பணம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார்னா என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆர்பிஐ கிட்ட கேட்கும் போதுதான், இந்த சர்வீஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க கிராமப்புறத்துல இருந்து எடுத்துக்கிறோம், ஆனா நாங்க ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம், எங்களுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் எடுக்கிறதுக்கு அளவு தரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸ்டேட் பேங்கும் எல்லா வங்கியுமே எங்களுக்கு லிமிட்டுக்குள்ள வச்சிருக்காங்க, நாங்க எப்படி அதை பயன்படுத்துறதுன்னு சொல்லும் போதுதான் ஸ்டேட் வங்கி என்ன சொல்லுது, எங்களுக்கு 10,000 ரூபாய் தான் லிமிட்டு, அதை தான் ஃப்ரீயா கொடுப்போம், அதுக்கு மேல நீங்க எடுக்கணும்னா எங்களுக்குன்னு சார்ஜை கட்டிட்டு நீங்க எடுத்துக்கணும், அப்போ 1,000 ரூபாய்க்கு ஒரு அமௌண்ட் கட்டுங்க, எங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை கொடுத்துருங்க, நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு பேர் தான், அதாவது 10,000 ரூபாய்ங்கிறது நார்மல் ஆதார் பேல நீங்க எடுத்துடலாம், அதுக்கு மேல எடுக்கிறத வந்துட்டு நீங்க தாராளமா வந்து அந்த பீம் ஆதார் பேல போய் தான் எடுக்க முடியும், அப்ப நீங்க 1,000 ரூபாய்க்கு எவ்வளவுன்னு சார்ஜ் கட்டணும். ஓகே ஓகே. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட 50,000 ரூபாய் கேக்குறாரு, ஓகே, 50,000 ரூபாய் கேட்கும் போது என்ன ஆகும், நீங்க 10,000 ரூபாய் தான் சாதாரண ஆதாரில் எடுப்பீங்க. ஆமா. அப்போ மீதி 40,000 ரூபாய் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் பீம் ஆதார் பே. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கம்பெனில அலோடு பண்ணிருக்காங்க, அந்த இபிஎன்னு ஒரு கம்பெனியில பாத்தீங்கன்னா கூடுதலா நீங்க பணம் எடுக்கும் போது 1,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் 70 பைசா பணம் கட்டணும் உங்களுக்கு. ஓகே, 4 ரூபாய்க்கிட்ட சொல்லுங்க சார். 1 ரூபாய் 70 பைசா வந்து பணம் கட்டணும். அப்ப 10,000 ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப 10,000 ரூபாய் எடுத்தாச்சு இந்த மாசத்தோட லிமிட்டு, அதுக்கு மேற்கொண்டு எடுக்கும்போது நீங்க வந்துட்டு அந்த 50,000 ரூபாய்க்குமே 1 ரூபாய் 70 பைசா மேல பர் தௌசண்ட் 70 பைசா கட்டி தான் நீங்க எடுக்கணும். இப்ப என்ன ஆகுது, அந்த 1,70 வந்து பேங்க் போயிடுது, அப்ப வந்து அவங்க நஷ்டம் அடையல அப்படின்னு இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்க சார், இதுக்கு தான் என்னதான் முழுமையான தீர்வுனாதான் இதுதான் சார் ஃபினோ பேங்க். எப்படி சார் இது தீர்வாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, ஒரு கிராமப்புறத்து அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அது ஓபன் பண்ணும்போது ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஓகே ஓகே. அந்த ஆதார் சீடிங்கை டிக் அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த மாசத்துல இருந்து கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் உங்க வங்கிக்கு வந்து விடும். புரியுதுங்களா சொல்றது, இது வரைக்கும் அவங்க வங்கியில் வாங்கிட்டு இருக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு பணம், கேஷ் மானியம், விவசாய மானியம், இது மாதிரி சப்சிடி எல்லாம் ஃபினோ வங்கிக்கே வந்துடும் சார். அப்போ ஃபினோ வங்கிக்கே வந்துட்டு நம்ம யாரையுமே வந்து இப்போ எதிர்பார்க்க தேவை, நாம 1 லட்சம் ரூபாய் எடுக்கலாம் சரிங்களா, அதனால லிமிட் இல்லாம நம்ம எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ இதை தான் சொல்ல வரோம், நம்ம வந்து எதிர்காலத்தில் இப்போ எல்லா வங்கிகளும் ஃபில் பண்ணலாம், எங்கள் பணத்தை எடுக்கவே வேண்டாம், நாங்கள் இங்கே இங்கே வங்கி சர்வீஸில் வந்து பண்ணிக்கிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து அவங்க ஒரு சர்வீஸ் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போ எங்கள் சர்வீஸ் பாயிண்டில் தான் எடுக்கணும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஆதார் நம்மளால எடுக்க முடியாது ஸ்டேட் பேங்க் பணத்தை. நம்ம அவங்க இப்போ அவங்களோட வங்கி கஸ்டமரை நாம வந்து ரூல் போட்டு எங்களுக்கு கொடுத்து தான் ஒன்றும் ஆர்டர் போட முடியாது. ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அப்படி பண்ணும்போது இதுக்கு ஒரே தீர்வு ஃபினோ வங்கியாக தான் இருக்கும். ஃபினோ வங்கியில் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அடுத்த மாதத்துலேருந்து சப்சிடி எல்லாம் உங்கள் வங்கி வந்துடும், இதிலே டெபாசிட் போட்டுக்கலாம், பணம் எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாங்கும்போது கஸ்டமர் நம்ம இன்னொரு வங்கியை நாட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் மற்ற வங்கிலாம் 3.5 மூடிடுவாங்க, அவங்களுக்கான சர்வீஸ் தான் இருக்கும். இந்த நீங்கள் நினச்சா 8 மணி வரைக்கும் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கலாம். ஓகே. நார்மலாகவே ஒரு ஷாப்பு ஒரு சர்வீஸ் பாயிண்ட்னாவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் டைம் சேர்த்து தான் வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு 8 மணி வரைக்கும் வச்சிருப்பீங்க இல்லையா சர்வீஸ் பாயிண்ட். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சரிங்க சார், இதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார், எப்படி வாங்குறது? அதான் சார், மந்த்லி 1,000 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா 4 ஐடி கொடுப்பாங்க சார். ஓகே. சைஸ் இது ஃபினோ ஒன்று, சைஸ் மணி ஒன்று, ராபி பே ஒன்று, இபே ஒன்று, வில்லேஜ் ஏடிஎம் ஒன்று. ஓகேங்க சார். மொத்தம் 5 ஐடியா. இது வந்து டைரக்ட் ஐடியா இல்லை உங்கள்கிட்ட இருந்து கொடுக்குற சப் ஐடிங்களா சார்?
உங்களுக்கு டைரக்டா தான் சார் வரும் எல்லாமே, கம்பெனி மூலமா தான் ஓகே 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 இல்ல, வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து தான் வரும். சர்வீஸ் நாங்க தானே பண்ணி, டைரக்டா வந்துட்டா அதுதான் சர்வீஸ் பண்றது. அதுதான் சார். அது மாதிரி ஓகே ஓகே சில ஐடி டைரக்டா வரும், சில ஐடி டிஸ்ட்ரிபியூட்டர்ல வரும். நீங்க இந்த ஐடி ஓகே மந்த்ரா டிவைஸ் வச்சிருக்கிறதுனால ஆன்லைன்லயே நீங்க கேட்டீங்கன்னா வாங்கிக்கலாம். 1000 ரூபீஸ் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓகே ஓபன் பண்றதுக்கான ஏடிஎம் கார்டு, ஓகேங்க சார். இன்னும் இதுல கூடுதலா எப்படி ஏர்ன் பண்றது, இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம எப்படிங்க சார் ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது இதுக்கு? நீங்க எதுவும் பண்ண வேணாம், நான் உங்களுக்கு கோஆர்டினேட்டர் கூப்பிட சொல்றேன், அவங்க ஓகேங்க கூப்பிடுவாங்க, நீங்க அவங்க கிட்ட அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க சொல்லுவாங்க, சொல்ற மாதிரி சொல்லுங்க, செய்யுங்க, ஐடி கிரியேட் ஆகிடும். சரிங்க சார். அவங்க கோஆர்டினேட்டர் கொஞ்சம் கான்டாக்ட் நம்பர் இருந்தால் சென்ட் பண்ணிடுவோம், இல்லை நீங்களே கூப்பிட சென்ட் பண்ணுங்க, கூப்பிட சொல்லுங்கள். சென்ட் பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன் சார், சொல்லுங்கள். ஓகேங்க சார், ஓகே, தேங்க்யூ. தேங்க் யூ ஸோ மச். இதை தவிர்த்து வேற என்ன பிசினஸ் பண்றீங்களா சார், எதனா பிளான் இருக்குங்களா? இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை இதுல தான் சார் இருக்கும், நமக்கு கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா 6-7 கம்பெனி இருக்கு, ஓகே ஓகே, இதுக்கே சரியா இருக்கும் நமக்கு, இதுக்கே 4-5 பேர் வேலை செய்யறாங்க. சரிங்க சார், சரிங்க, அதனால இதுலயே டைம் சரியா இருக்கும் இருக்கிறதுனால நம்ம இதுதான் பண்ணிருக்கோம். ஏன் நீங்க சார், நாங்கள் சிஎஸ்சி ரன் பண்றோம், பட் அடிஷனலா நமக்கு இது போல இருந்தா ஒரு சர்வீஸ் இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகே ஓகே சார், ஓகே, கூப்பிடுவார் சார் உங்களை, நான் கூப்பிட சொல்றேன்.